வணக்கம், நான் உங்கள் மாடசாமி, பல்லூர் சேனல்லேருந்து வந்திருக்கிறேன். நாஞ்சாங்குளத்து என்ற கிராமத்திலேருந்து மனோகர் அண்ணன் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மனோகரன். நீங்கள் விவசாயம் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் சின்ன வயசில் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இங்கே படிக்கவும் செஞ்சுருக்கிறேன். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக்கல் ஜாப் கிடைக்கல. ஜாப் கிடைக்கலன்னொன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, நீர் என்னென்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? தென்னை வச்சுருக்கிறேன். இப்போ காலத்தில் வந்து நெல் பயிர் வைப்போம். இப்போ நெல்லிக்காய் அது வச்சுருக்குறோம். திருப்பி டிம்பர் ஓட்டுகள் வச்சுருக்குறோம். எல்லாமே பராமரிச்சிட்டு இருக்கிறோம். தண்ணி எப்படி பயன்படுத்துறீங்க? நாங்கள் ட்ரிப்பு மூலம் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது கிணத்துல தண்ணி எப்போதும் இருக்குமா இல்லை கோடையிலையும்? எனக்கு எப்பவுமே தண்ணி இருக்கும். தண்ணி பிரச்சனையே என்னுடைய கிணத்துல பிரச்சனை இருக்காது. அதனால நான் ட்ரிப்பிலே போட்டு விட்டுருக்குறேன். நான் எப்போனாலும் ட்ரிப்பு நம்ம போட்டு விட்டோம்னா நம்ம போய் பராமரிக்க வேண்டிய வாய்க்க பார்த்து தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ட்ரிப்பு போட்டதுனால நம்ம விவசாயம் ட்ரிப்பை போட்டு விட்டுட்டு நான் எங்கே வேணாலும் வெளியே போயிட்டு வரலாம். இது நேரடியாக மார்க்கெட் கொடுக்குறீங்களா இல்லைனா? மார்க்கெட்டுக்கெல்லாம் நாங்கள் போகிறது கிடையாது. தேங்காயெல்லாம் பறித்து இங்கே என்னுடைய கிராமத்தில் விற்றுருவேன். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் எங்களுடைய தேவைக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கிடுவோம். செக் எண்ணெய் செக்கில் போய் ஆட்டிட்டு வந்து எண்ணெய் எடுத்து வச்சு. வேறு அந்த பயிர் வகையெல்லாம் போட மாட்டேங்குது? என்ன பயிர்? நெல். நெல் வந்து காலத்தில் தான் போடுவோம். மழை பெய்ய டயத்தில் மட்டும்தான் போடுறது. முன்னெல் கோடையில் போடணும் போட மாட்டேங்குது? கோடையில் உளுந்து போடுவேன். உளுந்து போட்டு கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் எள் போட்டிருக்குறேன். எள் அதை போட்டு விட்டுருக்குறேன். சரி சரி சரி. ஆனால் இதெல்லாம் எந்த விதமான கெமிக்கல்லாம் மருந்தெல்லாம் சேர்த்ததுக்கு அடித்தது கிடையாது. உளுந்துக்கோ இந்த எள்ளுக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அது போட்டில் இயற்கையிலே தான் வந்துக்கிட்டு இருக்குது. இயற்கை உரம் தான். இயற்கை தான். கெமிக்கல்லாம் அனுப்பிட முடியுங்க? கெமிக்கல்லாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணியே மாட்டேன். கெமிக்கல்லாம் மொத்தத்தில் எத்தனை எவ்வளோ இருக்கும் செண்டு மொத்தம்? இது மொத்தம் 9 ஏக்கரு. நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். 3 பங்காளி இருக்கிறோம். உங்கள் 3 பங்காளிக்கும் பங்கு உண்டு? உண்டு. 9 ஏக்கர் உண்டு மொத்தத்தில். ஓகே. டிம்பர் ஓட்டுகள்லாம் ரோஸ் ஓட்டு வேங்க இது இது ப செம்மரம் அந்த மாதிரி மரங்கள் குமிழ் தேக்கு அந்த மாதிரி மரங்கள்லாம் போட்டு விட்ருக்கு. இல்லை தென்னை இப்போ தென்னை கருவேப்பிலை எல்லாம் எல்லாம் உண்டு. எல்லாம் இருக்குது. ஏர்லாம் இருக்குது. ஓகே ஓகே. காட்டு நெல்லியா? காட்டு நெல்லி, பெரிய நெல்லி. சின்ன நெல்லாம் வச்சு கிடையாது. சின்ன நெல்லி கிடையாது. சின்ன நெல்லினா 1-2 மரம் இருக்குது. இதெல்லாம் கிடையாது. சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் காய்ச்சி. இது இப்போ நெல்லி வந்து சீசனுக்கு தகுந்த வருஷத்துக்கு 2 ரூபா காய்க்கும் அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் பருவத்துக்கு வரல. எடுக்கலை. சரி சரி. தென்னை வந்து அது சீசன் தான்? அது சீசன்லாம் கிடையாது. அது ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒருக்கே காய் வெட்டிக்கிட்டே இருக்கலாம். சரி சரி சரி. 3 மாதம் கொய்யா மரம் எப்பவும் காய்க்கும். நம்ம காய்க்கும். இன்னும் காய்ப்புக்கு நமக்கு வரல காய்ப்புக்கு. இன்னும் இயற்கை உரம் தான். இயற்கை உரம் சாணம் அந்த மாதிரி? ஆமாம். சரி சரி. இயற்கை விவசாயம் பண்ணினோம்னா நமக்கு என்ன செய்யாதுன்னா, நாளைக்கு இப்போ நம்மளுடைய சரீரத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வந்து வாழலாம். இயற்கை விவசாயம் பண்ணினோம்னா கெமிக்கலில் வந்தபோது நமக்கு பாயசம் தான் வயிற்றுக்கள் ஏறுது. ஏன்னா கெமிக்கல் போடும்போது சின்ன பயத்திலேருந்தே கெமிக்கலை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால விதை நாற்று பாவதுலேருந்தே என்ன செய்ய வேண்டிய இருக்குது? மருந்து அடிக்க வேண்டிய இருக்குது. அதனால பாயசம் தான் ஏறிக்கிட்டு இருக்குமோ ஒழிஞ்சு மனுஷனுக்கு உண்டான வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு அது பிரயோஜனம் இல்லை. என்னை பொறுத்தவரை நீங்கள் அந்த நெல்லி சீசன்னு சொன்னீங்களா? ஆமாம். அதில் வந்து இப்போ நோய் வருது. அதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணுவீங்க? நான் பெரும்பாலும் ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுவேன். பருத்தியெல்லாம் போட மாட்டேங்க? பருத்தியெல்லாம் போட மாட்டோம். சரி சரி. ஏன்னா நான் ஒருத்தன் தான் பராமரிக்க வேண்டியிருக்குது. அதனால் என்ன செய்ய வேண்டியது? நம்மளுடைய தகுதிக்கு தகுந்தாலும் போய்கிடணும். சரி 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 சார். சரி. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப இதாக இருந்தது. தேங்க்யூ சார். பரவாயில்ல, நன்றி.